இங்க வந்து நிப்பேன், போட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்கு அப்படி போங்க அப்படின்ட்டார். அப்புறம் இங்க வருங்க, வீடியோ எடுக்கிற எனக்கு மறைக்கு இந்த கடைசிக்கு போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாண்டு பேசிக்கிட்டே ஒரு பார்ட்டி வச்சு, தம்பி அந்த ரூம்பு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசுறா அப்படிச்சு. ரூம்புக்குள்ள ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, கிளம்பி பார்த்தீங்களா எப்படி சொல்லி. ஏன்னா ரசிச்சு கேட்டா மட்டும்தான் சார் பேச முடியும். இப்போ குழந்தையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வமாக முன்பக்கம் உட்காந்து பாத்தியார் இப்படி போயிட்டா பிரச்சனை, பாத்தியார் கேள்வி வச்சுக்கிட்டே இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது. பேப்பர் பார்த்தீங்களா, 20 பேர் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு வேலையை செய்தால் அதே வேலையை 2 மணி நேரத்தில் எத்தனை பேர் வேலை செய்வார்கள் சார்? தேவையில்லாத கேள்வி, அதான் ஒரு நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டாங்க இல்லை, அப்புறம் மறுபடியும் 2 பேர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு ஒரு வழியில் ஆன்சர் முடிக்கிறா சார், தங்கம் எங்க கிடைக்கிறது எல்லா நகைக்கடையில் முடிச்சு விட்டு ஆன்சர். ஏன் வேணாம் தாங்க பாருங்களா பறந்து வருது, நடந்து வந்தா லேட் ஆகும்ல, சட்டு சட்டுன்னு முடிக்கிறாங்க ஆச்சரியமா. அதனாலதான் அந்த குழந்தைக்கு அந்த ஐக்கு அதிகமா இருக்கு, மொபைல்லயே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க சார். இப்ப ஒண்ணு வேணா நல்ல செய்திய நம்ம யாராவது ஸ்டேட்டஸ் போடுறோமா இல்ல ஒரு போஸ்ட் போடுறோமா கிடையாது, அது பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா பேஸ்புக்ல உடனே 26 லைக், கொஞ்சம் 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 ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கே 6 நாளைக்கு அனாதி போனமா கிடையாது, ஒருத்தையும் ஒரு லைக் போடல. திடீர்னு ஒரு லைக் வந்து 3 மணிக்கு நடிச்சா ஆகா வந்துச்சுரா அப்படின்னு பாக்குறேன். உடனே அவன் கால் பண்ணி, சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னே, சாரி சார் கை நடி மாத்தி போட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு ஆள் எனக்கு மாத்தி போட்ட